தேப்பட்டி உற்பத்தி தொழிலை கடுமையாக பாதிக்கும் சைனா பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் விற்பனை செய்வதற்கும் பயன்பாட்டிற்கும் தடை விதிக்கும் அறிவிப்பாணையை பிறப்பிக்க வேண்டும் என முதலமைச்சர் M.K.ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு எழுதியிருக்கும் கடிதத்தில் கடந்த காலத்தில் வெளிநாட்டு தீப்பெட்டிகள் மற்றும் சைனா பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் இறக்குமதி காரணமாக தீப்பெட்டி உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சைனா பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று 2022 தமிழக அரசு வலியுறுத்தியதன் விளைவாக மத்திய அரசு தடை விதித்ததாக கூறியிருக்கிறார். தற்போது சீன பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் வரநாட்டு கம்பெனிகள் அதை தயாரிக்கும் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து லைட்டர்களை தயாரித்து 8 முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் சீன பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கும் அறிவிப்பாணையை பிறப்பிக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கடிதம் வாயிலாக அப்பாவு வலியுறுத்தியிருக்கிறார்.